வெல்கம் பேக் டு ரெசிபிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசால் வடை செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வாங்க பார்த்துடலாம். 1 கப் தால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன், க்ரீன் சில்லி, பட்டை, கார்லிக், ஜிஞ்சர். மிக்சி ஜாரில் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம், பட்டை, ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் அரைக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிடலாம். இந்த அளவு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கூட தாளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலப்பருப்பை நான் 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். 1 கப் கடலப்பருப்பு இதுக்கு எடுத்துருக்கேன். கடலப்பருப்பையும் அதே அளவு குற குற நம்ம பதத்தில் அரைச்சிக்கலாம். அரைச்சதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையானவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ வடை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். மீடியமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஓகே, வானிலையில் போட்டுடலாம். மிதமான சூட்டில் வானிலை வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், திஸ் இஸ் யாசர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரெசிபிஸ் சேனல். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடயே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.